ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா 3 விசில் வர்ற அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துடணும். வதக்குனதுக்கப்புறம் ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து விட போகிறோம். இப்போ இந்த மசாலா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணலை. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே நம்ம வந்து கொண்டக்கடலையோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டோம். வந்து இந்த திக்னஸ் அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கிரேவி திக்காகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கிரேவி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது தண்ணி வத்திடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ தண்ணி எல்லாம் டோட்டலாக வத்திடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் சின்ன மசாலா இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விடாகவும் வச்சுக்கலாம். சுவையான சென்னா மசாலா ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி கூட, இட்லி கூட, எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.